அழைக்கிறான் மாதவன். என் பேர் தாக்ஷாயினி. இந்த மார்னிங் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணியிருந்தேன். திருமாரணையா தான் எடுத்திருந்தாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப வெரி யூஸ்ஃபுல். அந்த டைம்ல வந்து ரொம்ப ஒரு மாதிரி பதட்டம் டென்ஷன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் வந்து நான் வந்து ஒரு தேடலில் இருக்கும்போது யூடியூப்ல மூலியமா நான் அவங்களோட சர்ச் பண்ணி அதில் நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். நம்ம வீட்டிலேருந்து ஜூம்ல தானே அட்டன் பண்ண போறோம், என்ன அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு தான் நினச்சி நான் அந்த கிளாஸை நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் டேவே எனக்கு வந்து அவங்க கூட ரொம்ப வந்து ஒரு கனெக்ஷன் கிடைச்சிச்சு. ஸோ இன்னர் கனெக்ஷன், அதேமாதிரி டிவைன் கனெக்ஷன், எல்லாத்தோட எனக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவா என்னோட மைண்டும் சரி, என்னோட பாடியும் சரி, என்னை சுத்தி இருக்கிறவங்களையும் சரி, அதனால வந்து அந்த பாசிட்டிவா கோப்ப பண்ணி கொண்டு போறதுக்கான எல்லா சூட்சமும் எனக்கு அந்த மார்னிங் அந்த 4 to 5 பிரம்ம முகூர்த்த கிளாஸ்ல கிடைச்சிச்சு. அதுக்கு ரொம்ப வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா திருமணனுக்கு தான். நிறைய சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை, எல்லா லெவல்லையும், அதாவது ஃபினான்ஷியலியும் ஃபிசிக்கலியும் அண்ட் வந்து மென்டலியும் நான் நிறைய சேஞ்சஸ் கிடச்சிச்சு எனக்கு. அதாவது எல்லாருக்கூடையும் எனக்கு கனெக்ட் ஆக முடிஞ்சிச்சு. அவங்க வந்து பார்க்கறதுக்கு எனக்கு சின்ன பாதனால குரு, உண்மையான ஒரு குருவாக என்னால் ஏற்றுக்க முடிஞ்சிச்சு. எல்லோருக்கும் வணக்கம். ஆன்மீக சிந்தனைகளை வளர்த்துக்கொள்வது எப்படி அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். எதற்காக இந்த ஆன்மீக சிந்தனை ஃபஸ்ட்டு வளரணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணணும். ஆன்மீக சிந்தனை வளர்த்துக்கிறதுனா நிறைய பாயிண்ட் சொல்லிட்டு போயிடலாம், பட் எதற்காக இதை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டீப்பாக அதை திங்க் பண்ணணும். இப்போது இன்றைக்கி நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுக்கம் இல்லாத முறையில் தான் நடந்துகிட்ருக்கு. இப்போது பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 வயசு குட்டி பொண்ணை, சிறுமியை வந்து கேங் ரேப் பண்ணி காவாலை தூக்கி போட்டதாக இருக்கட்டும், அதே மாதிரி ஸ்பானிஷ்லேருந்து ஒரு ரைடர், பைக் ரைடர், அவங்க வந்தவங்கள வந்து கேங் ரேப் பண்ணி அவங்கள வந்து இழிவுபடுத்தினதாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் பார்க்கும்போது என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. அதுவும் எந்த மாதிரி ஏஜில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒன்று ரொம்ப சின்ன வயதாக இருக்குது, அப்படி இல்லை அப்படின்னு அதான் 18 வயசு 17 வயசு இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடியவங்க இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதிக வயசு, கிட்டத்தட்ட ஒரு 60 வயசு ஒரு பேத்தியாக பார்க்கக்கூடிய அந்த தருணத்தில், ஆனால் அதை பார்க்காம பேத்தியாக பார்க்காம ஏதோ ஒரு உடம்பாக இப்படி பார்க்கக்கூடிய ஒரு பக்குவம் இல்லாத நிலை அப்படின்றது ஏன் இது இருக்குது அப்படின்னா, அவங்க ஆன்மீக ரீதியான ஒரு குரோத் இல்லை, அறிவு சரியாக வளரலைன்னு அர்த்தம். அப்படின்னா அறிவு நல்ல முறையில் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போ அந்த ஆன்மீக சிந்தனைகளை ஒரு மனிதன் உயர்த்தி கொள்வதால் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் அவங்க பண்ணணுன்னே ஃபஸ்ட்டு தோணாது. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்மீக சிந்தனைகளை வளர்க்க 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 ஒரு மனிதன் மேம்பட்டுக்கிட்டே இருப்பான். எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த அறிவால் அவன் மேம்பட்டுக்கிட்டே இருப்பான், 4 பேர் மதிக்கக்கூடிய லெவலில் அவன் வாழ ஆரம்பிப்பான். ஏன்னா ஆன்மீக சிந்தனை ஜாஸ்தியாக ஆக ஆக புத்தி கூர்மை ரொம்ப ஜாஸ்தியாகிக்கிட்டே போகும். இப்போது எப்படி அதை நம்ம க்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ரொம்ப சின்ன வயசில், இப்போது வந்து ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே கருவில் இருக்கக்கூடிய நேரத்திலேயே வந்து அந்த குழந்தையோட தகப்பன் வந்து அந்த தாய்கிட்ட, அவங்களோட ஒய்ஃப் கிட்ட ஏதோ சில இறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த குழந்தை வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த இறை சம்பந்தப்பட்ட அந்த ஞானத்தில் தான் அந்த குழந்தை பிறக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்ததுக்கப்புறம் எப்படி வளர்க்கிறது, அதே மாதிரி கொஞ்சம் காலங்கள் வளர்ந்து ஒரு வயது ஆகும்போது ஒரு சில கட்டங்கள் தாண்டும் போது எப்படி அவங்கள க்ரோ பண்ணுறது அப்படின்ட்டு, ஒரு ஒரு காலகட்டத்தையும் இந்த இறை சிந்தனையை எப்படி கொடுக்கறது நம்மளோட குழந்தைக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த வயத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தப்பையே நீங்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு விஷயம், இப்போ நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ப்ரெக்னன்சி டைமில் இறை சம்மந்தப்பட்ட பாடலை கேட்டாலும் சரி, இறை சம்மந்தப்பட்ட விஷயங்களை படித்தாலும் சரி, இல்லை மற்றவங்கிட்டேருந்து நீங்கள் அந்த விஷயத்தை பேசினாலும் சரி, நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த குழந்தைக்கு அது கேட்கும். இதை தான் இன்றைக்கி சயின்ஸும் ஒத்துக்குதாமா, சின்ன வயசுலேருந்து இந்த குழந்தை வயிற்றில் இருக்கக்கூடிய காலகட்டத்தப்பையே நீங்கள் பேசக்கூடிய ஒரு விஷயம் அந்த குழந்தைக்கு கேட்குது, வரும்போது வளர்ந்து வரும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்காக செயல்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய கதைகள்லாம் உண்டு, எப்படி வந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்து அந்த குழந்தைக்கு கேட்குது, எப்படி அந்த விஷயத்துலேருந்து அந்த குழந்தை தப்பிச்சு வருது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. ஆனால் இது உண்மையாகவே என்னோட லைஃப்லேயே நான் பார்த்துருக்குறேன். எப்படின்னா இப்போ எங்கள் அண்ணா வந்து வயிற்றில் இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரியான விஷயங்கள் எங்கள் அம்மாவுக்கு அதிகமாக போதிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறார். இப்போது எங்கள் அண்ணா வளர்ந்து வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயமாக ஒரு நேரத்தில் நடந்தால் கூட டிவியில் மகாபாரதமோ இல்லை ராமாயணமோ போட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக வந்து பார்த்துட்ருப்பார். ஆனால் நான் வயிற்றில் இருக்கக்கூடிய நேரத்தில் எங்கள் அப்பா அந்த மாதிரியான கதைகள்லாம் சொல்லாததுனால அந்த மகாபாரதம் ராமாயணம்லாம் போட்டால் நான் அப்படியே போயிட்டு எனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ, இப்போ கிரிக்கெட் விளையாடுற சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா அந்த மாதிரியான விஷயங்களை தான் நான் ஈடுபட்டேனே தவிர நான் மகாபாரதமும் ராமாயணத்தையும் நான் பார்க்கல.
அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆவல் படலை. என்ன காரணம்னா, அந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு சின்ன வயசுல இருந்து அந்த குழந்தையாக வயிற்றுல இருக்கும்போது கருவில் இருக்கும்போதே எனக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் போதிக்கப்படலை. எங்கள் அண்ணாவுக்கு போதிக்கப்பட்டதுனால எங்கள் அண்ணா அந்த மாதிரியான விஷயங்களை பார்க்குறாரு. ஆனால் அதுக்கப்புறம் வளர்ந்து வரக்கூடிய காலங்களப்போ எப்படி மேம்படுதுன்றதுக்காக நான் சொல்கிறேன், உங்கள் குழந்தையும் எப்படி நீங்கள் மேம்படுத்தலாம் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். அப்படி இந்த வளர்ந்து வரக்கூடிய காலங்களப்போ காலையில் 4 மணிக்கு என்னை வந்து எழுப்பி விட்றாங்க படி அப்படின்னு சொல்லி, ஸ்கூல் படிக்கக்கூடிய காலத்தை போய் ஒரு 4 மணிக்கு எழுப்பி விட்ருவாங்க. எழுப்பி விட்டு படிக்கும்போதே அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து ஃபுல்லாக பக்தி அப்படின்றதுனால டிவியில் ஓடிக்கிட்டே இருக்கும், ஏதாவது பக்தி பாடல் ஓடிக்கிட்டே இருக்கும். அது கேட்டு 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 ஒரு கட்டத்துக்கு மேலே நல்லா எனக்கு ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. அது என்னன்னா எனக்கு தெரியணுன்ற அவசியம் கிடையாது, திருவாசகமாக இருந்தாலும் எந்த ஒரு பாடலாக இருந்தாலுமே எனக்கு புரியணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் இந்த காலகட்டத்தப்போ அந்த பாடலாம் மனப்பாடமாக இருக்கும்போது திரும்பவும் அதை நான் ஓட்டி பார்க்கும்போது அந்த விஷயம் என்னன்றது எனக்கு புரியுது. அப்ப என்ன அவங்களுக்கு புரியுதோ இல்லையோ அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க காதுக்கு அதிகமாக போற மாதிரி சில விஷயங்களை நீங்க பண்ணிடணும். இப்போ திருமூலர் இயற்ற திருமந்திரமாக இருக்கலாம், இல்ல திருக்குறளாக இருக்கலாம், இல்ல திருவாசகமாக இருக்கலாம், இல்ல எந்த ஒரு நூல்களாக எந்த ஒரு பாடல்களாக வேணா இருக்கலாம், எந்த சித்தரோட பாடலாக இருக்கலாம், இறை சம்பந்தப்பட்ட பாடலாக இருக்கலாம், அந்த குழந்தைக்கு நீங்க அதிகமாக அதை புகட்டணும். இன்றைக்கி எது எதையோ நம்ம சொல்லி வந்து மொபைல் ஃபோனில் காமிச்சு சாப்பாடு ஊட்டுறதா இருக்கட்டும், ஒரு குழந்தைக்கு டீச் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதோ விஷயத்த பண்ணுறமே தவிர, ஆனால் இந்த இறை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணுறதே கிடையாது. அந்த காலத்தில் குருகுல கல்வியில் இந்த இறை சம்மந்தப்பட்டது எப்படி இந்த வாழ்க்கையை வாழணும், அந்த வாழ்வியல் முறை இருக்கும், எப்படி இறைவனை நோக்கி அந்த பயணம் இருக்கணும் அப்படின்னு கூடிய அனைத்து விஷயங்களையும் கற்றுக் கொடுத்தாங்க, ஒழுக்க நெறியில் வாழ்ந்தாங்க. இன்றைக்கி இந்த ஒழுக்க நெறி மிஸ் ஆகிறதுனால தான் ஒரு ஒரு இடத்துலையும் இந்த கற்பழிப்பாக இருக்கட்டும், போய் செயின் அடிக்கிறதா இருக்கட்டும், கொள்ளை அடிக்கிறதா இருக்கட்டும், ஒருத்தனை குத்தி கொலை பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி கொடூரமான செயல்கள்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா இவங்களுக்கு ஆன்மீக ரீதியான முன்னேற்றம் இல்லை. அப்போ அந்த ஆன்மீக ரீதியான முன்னேற்றத்தை அந்த ஒரு குழந்தைக்கு ஆரம்ப கட்டத்துலேருந்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை அழகாக தான் வளரும். அதனால தான் வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நீங்கள் வளர்க்கக்கூடிய முறையில் அந்த குழந்தை எப்படி வளரணுன்றது ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த குழந்தைக்கு நீங்கள் அதை கொடுக்கணும். அப்போ என்ன, கருவில் இருக்கும்போது இந்த விஷயத்த பண்ணலாம், அதே மாதிரி வளர்ந்து வரும்போதும் இறை சம்மந்தப்பட்ட பாடல்களை நீங்கள் பாட சொல்லலாம், கேட்க சொல்லலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு பஜனைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா பஜனைக்கு போகலாம், கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கோயில்களுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த மாதிரி விஷயங்களில் கலந்துக்க வைக்கலாம். அப்படி பண்ண அந்த குழந்தைக்கு சப்கான்ஷியஸ் மைண்டில் அதை உட்காரும். உட்காரும்போது அதை சம்மந்தப்பட்ட திங்கிங்கே அந்த குழந்தைக்கு இருக்கும், அதை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களே அதை திங்க் பண்ணும். இப்போ மற்ற விஷயத்துக்குலாம் நீங்கள் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இந்த ஒரு இறை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னா குழந்தைக்கு இந்த பற்றின அறிவு, இதை பற்றின ஞானம் நிச்சயமாக வரவே வராது. சரிங்க, இந்த குழந்தைக்கு சொல்லிட்டீங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்து வரக்கூடிய இந்த காலங்களப்போ சொல்லிட்டீங்க. இப்போது நான் ஒரு 20 வயசு 30 வயசில் ஒரு 40 வயசில் இருக்கிறேங்க, ஒரு 45 வயசில் இருக்கிறேன், நான் என்ன பண்ணுறது, நான் எப்படி என்ன ஆன்மீக சிந்தனைகளை முன்னேற்றுறது, நான் எப்படி என்னோட ஸ்பிரிச்சுவலில் க்ரோ பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சரியான வளர்ச்சி அப்படின்றத நம்ம எது சொல்லுவோம்னா, எது சரியான முறையில் முழுமை பெற்றிருக்கோ அதை தான் சரியான வளர்ச்சியாக சொல்லுவோம். இப்போது கையை ஒரு சைடு வந்து சரியாக வளராமல் ஒரு சைடு கை மட்டும் கரெக்டாக வளர்ந்துருக்குது, ஒரு சைடு கால் வந்து கம்மியாக வளர்ந்து ஒரு சைடு கால் மட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக கரெக்டாக வளர்ந்துருக்கு அப்படின்னா இது சரியான வளர்ச்சியாக நம்ம சொல்லுவோமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா ஒரு சைடு குறை இருக்குது, இன்னொரு சைடு நிறைவாக இருக்குது அப்படின்னும் போது அது முழுமை பெறாது. அப்போ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த அகமும் சரியாக இருக்க வேண்டும், புறமும் சரியாக இருக்க வேண்டும். ஒரு ஒரு நல்ல ஒரு ஏஜை நீங்கள் தாண்டும் போது ஒரு நல்ல நிலையை நீங்கள் அடையணும் அப்படின்னா இந்த புலனடக்கம் அப்படின்றது ரொம்ப அவசியம். அந்த புலன்களை அடக்குவது அப்படின்றது ஆன்மீகத்தில் ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இல்லைங்க, நான் கோயிலுக்கு போகிறேங்க, நான் வெளியே ரொம்ப என்ன அழகாக வச்சுக்கிறேங்க, நான் வெளியே விபூதி அடிச்சுக்கிறேங்க, நான் வெளியே பட்டை போட்டுக்கிறேங்க, நான் குங்குமம் வச்சுக்கிறேங்க, நான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுறேங்க, பூஜை பண்ணுறேங்க அப்படின்னு நீங்கள் என்ன தான் சொன்னாலும் வெளிப்புற சூழல்களில் நீங்கள் மாற்றிருக்கிறீங்களே தவிர உள்ள அகம் சரியாக இல்லை அப்படின்னா அது சரியான வளர்ச்சி கிடையாது. அதை தான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கை நல்லா இருந்துட்டு இன்னொரு கை நல்லா இல்லை அப்படின்னா முழுமையான வளர்ச்சி கிடையாது. அப்போ என்ன இருக்கணும், அகமும் நல்லா இருக்கணும், புறமும் உங்களுக்கு நல்லா இருக்கணும். இதை தான் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறார் அப்படின்னா 4 டிசிப்ளின்ஸாக சொல்கிறார். ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் எதை சொல்கிறார் அப்படின்னா ஃபிசிக்கல் டிசிப்ளின். இந்த ஃபிசிக்கலாக உங்கள் பாடியை நீங்கள் அழகுபடுத்தி வச்சுக்கணும். அழகுபடுத்தினா என்ன, சுத்தமாக சுத்த தேகமாக நீங்கள் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா மென்டல் டிசிப்ளின். இந்த மென்டல் டிசிப்ளின்னா என்ன, மற்றவங்க மீதான கோபத்தை தவிர்க்க வேண்டும், கோபத்தையே தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆசை, இந்த விஷயத்தெல்லாம் பார்த்த உடனே ஆசைப்படுறது. அப்போ ஆசைப்படும் போது நீங்கள் இன்னொரு விஷயத்தில் போய் லாக் ஆவீங்க. அப்போ இந்த மென்டல் டிசிப்ளினில் இதெல்லாம் வருது, ஆசைப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது, ஆன்சைட்டி வரக்கூடாது. அப்போ நீங்கள் இதை எப்படி பக்குவமாக கையாளுறது, இந்த மென்டலி எப்படி நம்ம பீஸாக நம்மளை வச்சுக்கிறது அப்படின்றத பாதுகாக்க வேண்டியது இந்த மென்டல் டிசிப்ளின். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். இந்த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் அப்படின்றது வந்து எப்படி மற்ற உயிர் மீது அன்பாக இருக்கிறது,
நான் ஸ்பிரிச்சுவலாக என்னை எப்படி நான் குரோ பண்ணிக்கிறது, எப்படி எல்லா உயிர்களும் தன் உயிர் போல கருதுறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு பக்கம் வளருது அப்படின்னா, இந்த டிசிப்ளின்லாம் உங்களுக்கு வளர ஆரம்பிச்சதுன்னா இன்னும் நல்ல மேம்பட்ட நிலைக்கு நீங்கள் போவீங்க. அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் க்ரோ ஆகும் உங்களுக்கு. இறைவன் 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 நீங்கள் இருக்கும்போது இந்த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் க்ரோ ஆகும். நான்காவதாக சொல்லப்படக்கூடியது சோல் டிசிப்ளின், இந்த ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சோல் டிசிப்ளின்ல வந்துடும். அப்போ எல்லா உயிரும் தன் உயிர் போல கருத வேண்டும், அங்கே இருக்கிறதும் நான் தான் அப்படின்ற ஒரு பக்கம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதை தான் சோல் டிசிப்ளின் சொல்லி சொல்கிறார். இந்த நான்கு வகையான ஒழுக்கங்கள் தான் ஒரு மனிதனை நல்ல நிலைக்கு கொண்டு போகும். அப்போ அவரும் என்ன சொல்கிறாரு, இந்த டிசிப்ளின்குள்ள வந்துடணும் ஒரு விஷயம். இந்த டிசிப்ளின் வரலை அப்படின்னா என்றைக்குமே இந்த ஆன்மீகம் முன்னேற்றம் அப்படின்றது இருக்கவே இருக்காது. இந்த ஆன்மீக சிந்தனைகளை வளர்த்து கொள்வது மூலமாக நீங்கள் பல இடங்களில் மிக உயர்ந்த மனிதனாக நீங்கள் போற்றப்படுவீங்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னா நான் எதை ஃபீல் பண்ணுறேன்னா, மற்ற விஷயங்களை கற்றவர்களுக்கு கிடையாது, இந்த இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லி நான் அதை ஃபீல் பண்ணுறேன். இந்த விஷயத்தை கற்றுக்கணும், குருகுல கல்வியில் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ அந்த ஆன்மீக முன்னேற்றம் ஏன் ஏற்படுறதில்லை அப்படின்னா, கோயிலுக்கு போகிறீங்க, அங்கே அபிஷேகம் பண்ணுறீங்க, ஒரு 10 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கி கொண்டு போய் உள்ளே அர்ச்சனை பண்ணுறீங்க, வெளியே வரும்போதே அகம் தூய்மையாக இல்லை, மற்றவனை பற்றி போட்டியாக இருக்குது, மற்றவனை பற்றி பொறாமையாக பேசுகிறோம், இன்னொருத்தன் வளர்ந்தால் நம்மளுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுது, பொறாமை ஏற்படுது, அவன் நல்லா இருக்கட்டும்னு நம்ம நினைக்கிறது கிடையாது, அவன் வளர்ந்துட்டானா அவனை எப்படி நான் அழிக்கிறது, அவனை எப்படி நான் கீழ் நிலைக்கு தள்ளுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது எப்படி உங்களோட வளர்ச்சி இருக்கும், எப்படி அது ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளினில் எது முக்கியமாக வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இன்னும் முக்கியமான ஒரு விஷயம், எல்லா மதங்களும் இப்போ இந்த மதங்களில் போய் நிறைய பேர் மாட்டியிருப்பாங்க. இந்த மதங்களெல்லாம் கடந்து இருக்கக்கூடியது தான் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ எல்லா மதங்களையும் உங்கள் மதம் போல் நீங்கள் கருதணும், எல்லாமே ஒன்று தான் அப்படின்றது போல் நீங்கள் கருதணும். எல்லாத்துக்குமே இந்த பாகுபாடு நீங்கள் பார்க்கக்கூடாது, இது வேறு அது வேறு இவன் வேறு இவன் வேறு அந்த ஜாதி இந்த ஜாதி இப்படின்ன கூடிய விஷயத்தில் இருந்தெல்லாம் எப்போ நீங்கள் உடச்சரிஞ்சிட்டு வெளியே வரீங்களோ அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்றதே வரும். அப்போ தான் இந்த ஆன்மீக முன்னேற்றம் உங்களால் அடைய முடியும். அப்போ ஸ்பிரிச்சுவலாக உங்களுக்கு க்ரோ ஆகிறதுக்கு, நீங்கள் ஸ்பிரிச்சுவலான அந்த சிந்தனைகளை எந்நேரமும் வைக்கிறதுக்கு எது அவசியம் அப்படின்னா, இறையில் சம்மந்தப்பட்ட எந்தெந்த விஷயம்லாம் உண்டோ அதற்கு உண்டான விஷயங்களை உங்களுக்குள்ள நீங்கள் வளர்த்துக்கணும். வளர்த்துக்கலன்னா அது ஏற்படாது. ஒன்று, பாட்டாவது கேட்கணும். அதை அதிலே நீங்கள் இருந்து பாருங்களேன். இப்போது வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்க, வீட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரியான எண்ணங்கள்லாம் இருக்குது. இப்போ கோயிலுக்கு போன உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் சிவபுராணம் பாடுவோம், அங்கே போய் சிவவாக்கியர் பாடுவோம், திருமூலரோட பாடலை நம்ம பாடுவோம், இந்த மாதிரி ஏன் ஏற்படுதுன்னா அந்த சூழல் உங்களை அப்படி மாற்றுது. அப்போ அந்த சூழல் அதிகமாக இருக்கிறதுக்கான, அந்த சூழல் அதிகமாக ஏற்படுத்துறதுக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் அதை பண்ண 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 உங்களுக்கு புத்தி கூர்மை அதிகமாக ஏற்படும், ஒரு நல்ல நிலைக்கு நீங்கள் மாற ஆரம்பிப்பீங்க. மாற ஆரம்பிக்கும் போது சிந்தனை உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், நல்ல தெளிவாக இருக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த கேங் ரேப்பாக இருக்கட்டும், அந்த சின்ன வயசு குழந்தைய அவளை கஷ்டப்படுத்தி சாகடிச்சு காவால தூக்கி போடுற ஒரு விஷயம் ஏன் ஏற்படுதுன்னா, அந்த கொஞ்ச நேரம் சுகத்திற்காக தன்னையே மறந்து ஏதாவது பண்ணால் ஓகே அப்படின்ற நிலைக்கு போயிடுறான். அப்போ என்னன்னா, அந்த ப்ரெசண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அவன் அங்கே இழந்துட்டான்னு அர்த்தம். இப்போது ஜெயிலில் இருக்கும்போது அந்த வயதானவங்க அந்த சின்ன பசங்களை என்ன பண்ணுறாங்க, ஐயோ நான் போய் செத்துறேன் நான் போய் செத்துறேன் நான் போய் செத்துறேன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், அந்த நேரத்தை நம்ம இப்படி பண்ணிட்டுமே அப்படின்ற ஒரு ஃபீல் அப்போ அவங்களுக்கு வருது. வரும்போது தன்னைத்தான் வந்து கிழிச்சுக்கிறாங்க, போய் செத்துறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஒரு கட்டத்தை தாண்ட முடியலல்ல, அந்த ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் ஏற்படக்கூடிய அந்த எண்ணத்துலேருந்து உங்களால் விடுபட முடியல அப்படின்னா எப்படி நீங்கள் ஆன்மீகத்தில் முன்னேற முடியும். அப்போ இந்த ஆன்மீக சிந்தனையை நீங்கள் வளர்க்க 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 இந்த மாதிரியான விஷயங்களை புத்திய கூர்மை பண்ண 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 இது நம்மளுக்கு வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க அங்கேயே கட் பண்றதுக்கான ஒரு விஷயம் ஏற்படும். அது எப்போ ஏற்படும் அப்படின்னா, இந்த புத்தி கூர்மை ஏற்படும் போது நீங்க இந்த அவேர்னஸ்ல இருப்பீங்க, அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருப்பீங்க. அப்ப அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருக்கும்போது வேணான்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா நீங்க கழிச்சு கட்டிடுவீங்க. அதே மாதிரி எல்லா உயிரும் உங்க உயிர் போல இந்த கருதணும்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வரும்போது எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க பண்ணணும்னு உங்களுக்கு தோணும். அந்த குழந்தைய பிரச்சனைக்குள்ளே உண்டாக்கணும், வர்றவங்களை இப்படி அடித்து அவங்ககிட்ட வந்து பணம் கொடுக்கணும், அவங்கள வந்து ரே பண்ணணும், இந்த மாதிரியான எண்ணங்கள் எப்படி உருவாகும். அந்த உயிரும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு உயிரும் ஒன்று தான் அப்படின்றது புரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண மாட்டீங்க. அப்போது அந்த ஆன்மீக சிந்தனை அப்படின்றது ஒரு மனிதனுக்கு மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். அது சின்ன குழந்தையில இருந்து எப்படி அந்த குழந்தைக்கு நீங்கள் புகுட்ட முடியுமோ அந்த மாதிரியான விஷயங்களை புகுட்டுங்க. நீங்கள் வளர்ந்து வந்துட்டீங்க, இந்த மாதிரியான ஒரு 30 வயசு 40 வயசில் நீங்கள் இருக்கீங்க, உங்களை எப்படி நீங்கள் மேம்படுத்திக்கிறதுனா, ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடிய ஸ்பீச்சஸ் கேளுங்க, ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடிய சாங்ஸ் கேளுங்க, ஸ்பிரிச்சுவலாக யார் யார் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்து அதை கடைப்பிடிங்க. கேட்கறது மட்டும் கிடையாது, கேட்குறதால மட்டும் மாறாது, அதை கடைப்பிடிக்கணும். அதனால தான் நான் சொல்கிறேன், குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைய அதை கடைப்பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போது நிறையா கோயிலெல்லாம் போய் பார்த்தோன்னா
அழகா சின்ன குழந்தை தான் வந்து சிவபுராணம் பாடுது, திருநீற்று பதிகம் பாடுது சிவன் கோயிலெல்லாம். எப்படி அது பாடுது அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து அதை சொல்லி கொடுக்க 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 அது என்னன்னே தெரியாம அது பாட ஆரம்பிக்கும். பாட ஆரம்பிச்ச உடனே அதனால அந்த குழந்தை ஞானம் பெற ஆரம்பிக்கும், ஆட்டோமேட்டிக்கா அது உள்ள உருவாகும். அந்த ஆன்ம உருக்கம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள உருவாகும் போது அந்த குழந்தை அதை நோக்கியே பயணப்படும். அடுத்து அந்த குழந்தை சமூகத்துல, இந்த சமுதாயத்துல எந்த ஒரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணாம, எந்த ஒரு தப்புக்குள்ளையும் போகாம, இறை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல மட்டுமே திங்க் பண்ணி கரெக்டாக பயணம் பண்ணி போகும். ஸோ இந்த விஷயத்த உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுங்க, உங்களையும் நீங்கள் மேம்படுத்திங்க. இதை தான் வந்து இந்த பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ்லையும் நம்ம பண்ணுறது. ஏன் இந்த பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் அவ்வளோ பெரிய சக்ஸஸ் அப்படின்னா, அவங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனையாக இருக்கோ அடிப்படையே டோட்டலாக சேஞ்ச் பண்ணும்போது அவங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைகிறாங்க. தனக்கு ஏதோ ஒரு விஷயம் மாறி இருக்கிறது அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. என்ன காரணம்னா, இந்த ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணி சில சில விஷயங்களை இதை பண்ணுங்க அதை பண்ணாதீங்க, இந்த டாஸ்க்கை கடைப்பிடிங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க நம்ம சொல்லும்போது அதை இந்த விஷயத்தை கடைபிடிச்சு பெரிய லெவலில் மாற்றத்திற்கு உண்டாயிடுது. அவங்களோட வாழ்க்கை மிகப்பெரிய லெவலில் பயணம் பண்ணி போகுது. ஸோ இந்த ஸ்பிரிச்சுவலாக குரோ ஆகுறதுன்றது ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட். உங்களை ஸ்பிரிச்சுவலாக டெவலப் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படின்றத நீங்களே நோட் பண்ணுங்கள், அதை கடைப்பிடிக்க ஆரம்பிங்க, வாழ்க்கை மிகப்பெரிய லெவலில் சிறப்புடையதாக மாறும். ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்க ஒரு அவசியமான ஒன்றா இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்க வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூர்ல டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கெல்லாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு வித்திருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதற்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும்.